பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு வயசான பெண் பொருட்கள் வாங்குறதுக்காக வராங்க. பல கடைகள் கொண்ட அந்த மார்க்கெட்டில் ஒவ்வொரு கடைகளை ஏறி அந்த பெண்ணுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க. கடைசியாக ஒரு காய்கறி கடையில் ஏறி பொருள் வாங்கும்போது அந்த காய்கறி கடையில் ஏறின உடனே அந்த மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு அழுகின துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. அந்த பெண் காய்கறி கடையில் நின்று அந்த நபர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, எங்கே இருந்து இந்த நாத்தம் வருது, எதனால் இந்த நாத்தம் வருதுன்ட்டு. அவருடைய முகமாக பயந்து வெளறி போயிருக்கு. அவர் அந்த பெண்ணிட சொன்னது, இப்போ நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம், உங்கள் பின்னாடி அது நிற்கிது. அந்த வயசான பெண்ணால் உணர முடியும் இந்த பெண்ணோட பின்னாடி யாரும் நிற்கிறாங்கன்ட்டு. பலத்த சுவாசத்தினாலே, சின்ன முறுமுறுப்பு சத்தத்தினாலே அந்த பெண்ணால் உணர முடியுது அவங்க பின்னாடி யாரும் நிற்கிறாங்கன்ட்டு. அந்த பெண்ணால் திரும்பி பார்க்காம இருக்க முடியல, அந்த பெண்ணும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவங்க கண்டது பாதி அழுகின நிலையெல்லாம் உடல் மாமசம் எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு பயங்கரமான தோற்றத்தை கொண்ட ஒரு ஆள். அந்த பெண் மெல்ல முணுமுணுக்கிறாங்க, ஜோம்பி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சோம்பியை பற்றி தான். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஹாரர் ஹாண்டட் அன்சோல்டு மிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு தமிழ் மிக்ஸ் டு ஃபாக்ஸ். நான் உங்கள் அபிஷேக். சோம்பி, சோம்பிங்கிற இந்த கதாபாத்திரம் ரியாலிட்டியா இல்லை ஃபிக்ஷனா? ஒரு காலம் வரைக்கும் நம்ம எல்லாரும் பேய், பூதம், பிசாசு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தான் பயப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு உருவெடுத்தது தான் இந்த சோம்பி அப்படிங்கிற கான்செப்ட். சோம்பிங்கிறது ஒரு கேரக்டர் உண்மையில இருந்திருக்கா இல்ல சினிமாவுக்காக உருவாக்கப்பட்டதா? சோம்பியை பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸும் படங்களும் வெளிவந்திருக்கு. தமிழ்லையும் மிருதன் அப்படிங்கிற ஒரு சோம்பி படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ் மக்களுக்கு சோம்பியை பத்தி அதிக விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மிருதன் படத்துல வந்த அந்த சோம்பிக்கும் நம்ம இப்ப கேட்க போற இந்த சோம்பி கதைக்கும் சம்பந்தம் இருக்கா? சோம்பியை பத்தி தெரியணும்னா சென்ட்ரல் அமெரிக்கில இருக்கக்கூடிய ஹெய்தி அப்படின்ற ஒரு பழங்காலத்தையுமே அங்க வாழ்ந்த பழங்குடி மக்களை பத்தியும் தெரியணும். முன்காலத்துல ஆப்பிரிக்கன் வம்சாவளியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே குடியேறின ஒரு தீவு தான் ஹெய்தி. இதனால ஹெய்தியில் உள்ள கல்ச்சரும் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கில் உள்ள கல்ச்சரும் தொடர்புள்ளதாக இருக்கும். வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கல்ச்சரில் அதிகமாக காணப்படுது பில்லி சூன்யம், பிளாக் மேஜிக், இந்த மாதிரியான கான்செப்ட் தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமும் கூட. இதனால இதே கான்செப்ட் தான் ஹெய்தியிலையும் அதிக அளவில் இருந்துச்சு. இதனால சோம்பியோட ஆரம்பமே ஹெய்தின்னு தான் சொல்லப்படுது. சோம்பிங்கிற இந்த வேர்டு கிக்கோங்கோ அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் தான் வெளிவந்திருக்கு. இந்த கிக்கோங்கிற இந்த லாங்குவேஜ் ஹெய்தியில் ஆப்பிரிக்கன் மக்களால் பேசப்பட்ட ஓல்டஸ்ட் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ். சோம்பிங்கிற வேடோட பொருள் மந்திரத்தால உயிர்ப்பிக்கிறது. இன்னொரு காலத்துல ஆப்பிரிக்கன் மக்களை எல்லாமே வெள்ளக்காரங்க அடிமைகளா ஹெய்தியில கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காலத்துல ஹெய்தியில ரொம்ப மூவிங்ல இருந்தது பிளான்டேஷன், குறிப்பா சுகர் கேன் பிளான்டேஷன் தான் ரொம்ப மூவிங்ல இருந்துச்சு. இந்த வேலைகளை எல்லாம் செய்யறதுக்காக ஆப்பிரிக்கன் மக்களை அடிமைகளாக வெள்ளக்காரங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அன்ஹைஜினிக் என்விரான்மெண்ட், சுத்தமில்லாத பழக்க வழக்கங்கள் காரணமா நிறைய ஆப்பிரிக்கன் மக்கள்லாம் ஒன்னோட ஒன்னா இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால நிறைய ஆப்பிரிக்கன் மக்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆப்பிரிக்கன் மக்களெல்லாம் இந்த வெள்ளக்காரங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கூட்டத்துக்கும் ஒரு தலைமை இருக்க மாதிரி இந்த அடிமைகள் கூட்டத்துக்கும் ஒரு தலைமை இருக்கான். பில்லி சுனிம் ஏவல் மந்திர தந்திர வித்தைகளை எல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவன். அந்த வெள்ளக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அடிமைகளை வச்சும் வேலைகளை அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த அடிமைகளுடைய தலைவனான இந்த மந்திரவாதி ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுடைய மந்திர தந்திர வித்தைகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு மந்திர தண்ணீரை, ஒரு மந்திர நீரை உருவாக்குறான். இதுக்கு பிறகு மந்திரவாதியும் அவருடைய அடிமைகளை சேர்ந்து நைட் டைம்ல புதைக்கப்பட்ட இறந்து போன உடல்களை தோண்டி எடுத்து அந்த உடல்களை ரத்தத்திலோட ரத்தத்துல இந்த மாயாஜாலமான இந்த மந்திர நீரை கலக்குறாங்க. ஒரு சமயத்துல இறந்து போன அந்த உடல்களோட கை கால்களை வெட்டப்பட்டு அந்த இடத்துல இந்த மாயாஜால நீரை தெளிக்கிறாங்க. அந்த இறந்து போன உடல்களோட தோலை நீக்கி அதுலேயும் இந்த மாயாஜால நீரை தெளிச்சு அந்த இறந்து போன உடல்களுக்கு உயிர் பெற வைக்கிறாங்க இந்த மந்திரவாதி. இதோட இறந்து போன உடல்கள் எல்லாமே உயிருள்ள உடலா மாறும், அதாவது சோம்பியா மாறுவாங்க. இப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள மக்கள் இந்த மந்திரவாதி அவருடைய கொஞ்சம் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த மந்திரவாதியும் அவருடைய கூட்டாளிகளான அடிமைகளை எல்லாரையும் உயிரோட தீயிலே எரிக்கிறாங்க. இதுதான் ஹெய்டியன் பிலீஃப்னு சொல்லப்படுது. இப்படிதான் சோம்பிகளும் உருவாச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த சோம்பிகள் தான் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய சினிமாக்கள்லாம் ஒரு சோம்பி இன்னொரு நபரை கடிச்சாங்கன்னா அவரும் சோம்பியா மாறுவாங்க, இப்படியே தொடர்ந்து அவங்க கடிக்கக்கூடிய எல்லா நபர்களுமே சோம்பியா மாறுவாங்க அப்படிங்கிறத நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். ஆக்சுவலி உண்மையான அன்னைக்கு உருவாக்கப்பட்ட அந்த சோம்பிகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க. மற்றபடி எந்த ஒரு மனுஷனுக்கு தொந்தரவு செய்யாமல் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு மட்டும்தான் சோம்பியை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சயின்ஸ் சொல்லுது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்து போன உடல்களை அந்த மாயாஜால தண்ணீரால உயிர்ப்பிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இது நான் சொல்கிறது கிடையாது, சயின்ஸால் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. டேட்டோரா அண்ட் டெட்ரோ டிடாக்சன் அப்படின்னு சொல்லப்பட்ட கெமிக்கலை குறிப்பிட்ட அளவில் மிக்ஸ் பண்ணி இறந்து போன உடல்களை இதை சேர்த்தோம்னா அந்த இறந்து போன உடல்கள்லாம் உயிர் உள்ள உடலாக மாறும் அப்படின்ட்டு சயின்ஸால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டெட்ரோ டிடாக்சன் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் பஃபர் அப்படின்ட்டு சொல்லப்படுற ஒரு உயிரினத்தில் தான் எடுக்கப்படுது. இந்த பஃபர்னு சொல்லப்படக்கூடிய இந்த உயிரினத்தை ஏதாச்சும் ஒரு விலங்கு டிஸ்டர்ப் பண்ண போச்சுன்னா அந்த உயிரினமானது இருக்கிற சைஸ்லேருந்து ரொம்ப விரிஞ்சு பெரிய அளவில் அதை மற்ற ஆப்போசிட்டில் அதை அட்டாக் பண்ண வரக்கூடிய அந்த விலங்குகளை பயமுறுத்தும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த உயிரினத்தோட ஃபோட்டோ நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம். அந்த உயிரினத்தில் அந்த பஃபருங்கிற அந்த உயிரினத்தில் தான் டெட்ரோ டிடாக்சன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் எடுக்கப்படுது. அதே போல் டேட்ரோ அப்படிங்கிற சொல்லப்படுறது ஒரு மயக்க மருந்து. இந்த மயக்க மருந்தை நம்ம பாடியில் செலுத்தினதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் நிலையில் போயிடுவோம். நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம அன்கான்ஷியஸ் நிலையில் இருப்போம். அப்படின்னா அன்னைக்கு அந்த இறந்து போன பிளாக் மேஜிக் தெரிஞ்ச அந்த மந்திரவாதி இந்த ரெண்டு கெமிக்கல்களை சேர்த்து தான் இறந்த உடல்களில் சேர்த்து அந்த சோம்பிகளை உருவாக்குனாரா. நானோ போட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ரோபோ, அதாவது அந்த ரோபோட சைஸே மில்லிமீட்டர் சைஸில் தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ரோபோவை நம்மளுடைய பாடிக்குள்ளே செலுத்தவோ இல்லை நம்ம அதை விழுங்கவோ செஞ்சோன்னா நம்ம பாடிக்குள்ளே அது போய் இதுக்கப்புறம் நம்ம வெளியில் இருந்து கண்ட்ரோல் பண்ணி பாடிக்குள்ளேயே நம்மளால் சர்ஜரி பண்ண முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஈவன் நம்ம பாடியிலே ரொம்ப சென்சிட்டிவ் பிளேஸான பிரெயினில் கூட இந்த நானோ போட்டை செலுத்தி நம்ம வெளியில இருந்தே கண்ட்ரோல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ட்டு சயின்ஸ் சொல்லுது. இனி ஃபியூச்சரில் இந்த நானோ போட்டை அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பயன்படுத்திவிட்டு இறந்து போன உடல்களில் இருக்கக்கூடிய மூளைக்குள்ளே இந்த நானோ போட்டை செலுத்தி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி, அதாவது அவங்களுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணி இந்த இறந்து போன உடல்களை நம்மளால் உயிர்ப்பிக்க முடியும், அதாவது நம்மளால் சோம்பியை திரும்ப கொண்டு வர முடியும். அப்படின்னா நம்ம சினிமாவில் பார்த்துருக்கக்கூடிய அந்த கொடூரமான பயங்கரமான சோம்பிகளை நம்மளால் இனி ஃபியூச்சரில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார்ல எல்லாமே ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இனி ஒரு தேர்டு வேர்ல்டு வார் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வைரஸ்களை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, அதாவது பயோ வார் பயன்படுத்தப்பட்டு தான் எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இந்த கொரோனா இதே மாதிரி சோம்பி இந்த மாதிரியான வைரஸ்களெல்லாம் அவங்க எல்லா மக்களையும் அழிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதோட இந்த சோம்பி அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை வைண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ கண்டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் பாய்.